நம்ம எல்லாருக்கும் உலகத்தையே வந்து இப்படி ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு வைரஸ் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க கிடையாது. வீட்டுல இருந்து வேலை செய்யறது, இந்த கம்பெனி சாத்தமா அந்த கம்பெனி சாத்தனமா அப்படின்னு ஒரு எண்ணத்துல இல்லாம கர்வத்தோட சுத்திக்கிட்டு இருந்தோம். எதுவா இருந்தாலும் எதிர்த்து போராடலாம், டெக்னாலஜி இருக்கு, மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு. தம்மா துண்டு வைரஸ், கோவிட்-19 ஒரு பேர் வச்சாங்க. நினைக்கிறேன் 2019 அது வந்தப்ப நம்ம அந்த அளவுக்கு பெருசா கருதுல, 20 பூந்தணும், நம்ம அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். தாண்டி கொஞ்சம் தூரம் கூட போலீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ அப்படியே பாதிலே நின்ன மாதிரி ஒரு ஃபீல். நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி போயிருக்கு சுரேஷ், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல வந்து மாறி போயிருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா வந்து ஃப்ரண்ட் லைனர்ஸ், இவங்க வந்து கண்டிப்பா அப்படி 360 பாகை 360 அவங்க லைஃப் வந்து புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவங்க இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கவும் மாட்டோம் அப்படின்றத எனக்கு நல்லா தெரியும். ஏன் இன்னைக்கு நம்ம ஒரு 3 பேரை வந்து சந்திக்க போறோங்க. முதல்ல வந்து மிஸ்டர் ஜேக்கப் டேவன், இவர் வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஒருத்தர். அதுக்கப்புறமா துர்காவதி சுப்பிரமணியம், இவங்க வந்து பின்னலோங் புகாவாய் புரோபத்தான். அப்புறமா டாக்டர் கணேசன் நம்ம கூட இருக்காங்க, இவங்க வந்து எஸ்கேல வந்து மருத்துவரா இருக்காரு. இப்ப ஏன்னா இந்த 3 பேருக்குமே வந்து வேற வேற விஷயங்கள். ஏன்னா ஃப்ரண்ட் லைனர்ஸ்ன்னு சொல்லும் போது அகிலா நிறைய பேர் போலீஸ் சொல்லுவாங்க, அஸ்கர் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா இது கீழே வந்து நிறைய சப் பிரிவுகள் வந்து போய்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து அதாவது மருத்துவமனை பகுதியில இருந்து எங்களால முடிஞ்ச ஒரு 3 பேரை வந்து நீ கூப்பிட்டு வந்திருக்கோம் நாங்க. அவங்களுடைய இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 4 சுவத்துக்குள்ள இருந்து பேசுறது எங்க வேலை. எங்களுக்கு என்ன தெரியுமோ, நாங்க என்ன படிக்கிறோமோ அதைதான் வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். பட் உள்ள இருந்து இன்வால்வ் ஆகி ஃபர்ஸ்ட் டைமா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தவங்க இவங்க. சோ இவங்க கிட்ட பேசுற மாதிரி வராது. சோ முதல்ல வந்து மிஸ்டர் ஜேக்கப் கிட்ட நம்ம ஆரம்பிப்போமே சுரேஷ். கண்டிப்பா. நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கீங்க? ஆக்சுவலி நான் வந்து 3 வருஷமா ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கேன். என் வேலை ஆம்புலன்ஸ் ஓட்டுறது மட்டும் இல்ல, அட் சேம் டைம் நான் மெடிக்கல் சைடும் செய்வேன். EMT, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன். சோ ரெண்டு வேலையும் செய்யறது என் வேலை வந்துட்டு. இந்த கோவிட் பத்தி நம்ம பேசுவோமே, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி கோவிட்க்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு வந்து இந்த வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க நேரா அந்த வீட்டுக்கு போறீங்க, ஆம்புலன்ஸ் பார்க் பண்றீங்க. சோ உங்க வேலை வந்து எப்படி தொடங்குனது, அதை பார்க் பண்ணதுக்கு பிறகு அதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல வந்து சரௌண்டிங் பார்ப்போம், பக்கத்துல யாருமே இல்லாத மாதிரி சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லுவாங்களே, சோ பார்த்துட்டு தென் வி கெட் டீடைல்ஸ் ஆஃப் தி பேஷண்ட். தென் அவங்க வந்துட்டு எங்களுக்கு தனியா ஒரு SOP இருக்கு, எப்படி அவங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு அந்த ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு எப்படி அவங்க கூட எங்க விடணும், சோ அந்த SOP ஃபாலோ பண்ணுவோம் நாங்க வந்துட்டு. சோ இட் ஃபுல் PPE ஆஃப் கோர்ஸ். ஏன்னா நாங்க அந்த PPE உடைய பாத்துருக்கோம், ஆனா வந்து பக்கத்துல அதை போட்டு யாரும் வேலை செஞ்சது இருக்கோ பார்த்தது இல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, உள்ள வேர்த்து விறுவிறுத்து குளிக்காத ஒரு முறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாடி போட்டு கண்ணாடி போக்குதுன்னு சொல்றவங்க நம்மளா மாஸ்க் போட்டு அவங்க ஃபுல்லா டாப் டு டோ வரைக்கும் இருக்குல்ல. ஆமா. இப்ப ஆம்புலன்ஸ் ரீதியில பாத்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட் ஏத்திட்டு போறப்ப ஒவ்வொரு PPE மாத்தி ஆகணும். எங்களோட ஜேர்னி எப்படி இருக்கும்னா, ஆம்புலன்ஸ் ஓட்டுறப்ப முக்கியமா அந்த ஆம்புலன்ஸ் போடுறப்ப அந்த ஃபேஸ் ஷீல்ட் வந்துட்டு ரொம்ப பிளரியா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க ஆம்புலன்ஸும் ஓட்டணும், அதுவும் மழை காலமா இருந்துச்சுன்னா கண்ணே தெரியாது. அப்பயும் நம்ம எடுத்துக்கு கூட்டிக்கிட்டு பேஷண்ட் எடுத்துக்கிட்டு போகணும். செகண்ட் வந்துட்டு நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க, அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு என்வாயர்மெண்ட் தேவைப்படும். ஆனா அதை போட்டுக்கிட்டு சரியான சூடு, மூச்சம் விட முடியாத நேரத்துல கண்ணும் தெரியாது, கால் வந்துட்டு ஷூக்காவை போட்டிருப்போம், நம்ம பேடல் அமுக்குறப்ப ஃப்ரண்ட்ல அதோட ரிஸ்கி தான் வழுக்கும். So that kind of experience that we have faced through this pandemic. இப்போ உங்களுடைய working hours வந்து எப்படி? எங்களுக்கு வந்து 8 hours இருக்கு, 9 hours இருக்கு, 12 hours இருக்கு. உங்களுக்கு எப்படி? 3rd மாசம் MCO ஆரம்பிக்கிற முன்னுக்கு 2nd மாசம் அந்த pandemic வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்பையில இருந்து எனக்கு 48 hours shift போட்டாங்க. MCO க்கு அப்புறம் வீட்டு பக்கத்தே போல ஒரு 2-3 மாசம். ஒன் கால் 24 hours ஒன் கால் வச்சாங்க. இப்போ இடையில 24 hours ஷிஃப்ட் கொஞ்சம் ஷிஃப்ட் மாத்தினாங்க. இந்த 3PO கேஸ் ஏறினக்கோட 3PO ஷிஃப்ட் வந்துட்டு 24 hours ஒன் கால், 24 hours ஸ்டாண்ட் பை வச்சுட்டாங்க 3PO. சரி, துர்காவதி உங்களுடைய வேலை வந்துட்டு என்னது? இப்போ நீங்க வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் போவீங்களா, இல்ல வந்து ஆம்புலன்ஸ் வந்தோட உங்க வேலை ஆரம்பிக்குமா எப்படி? நான் வந்து ICU ல இருக்கேன். சோ எமர்ஜென்சிலயோ இல்ல வார்ட்ல இருந்து பேஷண்ட் ஸ்டேபிளா இருக்கிற பேஷண்டா இருந்தா ICU வர மாட்டேன். இப்போ டிட்யூரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ICU அட்மிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ ICU அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து மோஸ்ட் ஆஃப் த வேலை, அதாவது எமர்ஜென்சியில பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அப்போ மேலே ICU வந்தோடனே கண்டினியூ ஆஃப் த மேனேஜ்மெண்ட், அப்போ கோவிட்டோ இல்லை சஸ்பெக்டட் கோவிட் கேசஸ் வரும்போது நாங்களும் அந்த ஃபுல் PPE அது முடிஞ்சு இன்டுபேட் பண்ணணும்னா, இப்போ லெட்ஸ் சே பேஷண்டோட லங்ஸ் இஸ் ப்ரோக்ரெஸிங் பேட்லி வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு போகும்போது இன்டுபேட் பண்ணுவோம். வேற வேற அட்வான்ஸ் கேர் வரும்போது
ஐசியூல செய்வாங்க. எங்களுக்கு வந்த தகவல் என்னன்னா நீங்க வந்து இந்த காலகட்டத்துல ஒரு மூணு வாட்டி செல்ஃப் குவாரண்டைன் பண்ண வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு. மூணு தடவையா? அப்பனா ஒவ்வொரு தடவையும் 14 நாள் மொத வாட்டி வந்து ரெண்டு வாட்டி 14 நாள் போயிடுச்சு, கடைசி வந்து 7 நாள் ஏன்னா மாடரேட் பேசினால. இல்ல ஏன்னா எங்களுக்கு இப்ப ஏன்னா நாங்க வந்து இந்த குவாரண்டைன் பத்தி கேட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து டச் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது கிடையாது. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க இப்ப குவாரண்டைன் போகணும், நீங்க வந்து ஒரு ஒரு க்ளோஸ் கான்டாக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் வந்து எதிர்பார்க்காத டைம்ல நடந்தது. ஏன்னா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கோவிட்னா வெறும் கோவிட் பேஷண்ட் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருது, மற்ற பேஷண்ட் அப்ப எங்க போவாங்க? இன்னும் ஆக்சிடென்ட் கேசஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக் பேஷன்ஸ் இருக்கு. அந்த மாரி நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அந்த பேஷண்ட் வந்து ஆக்சிடென்ட் பேஷண்ட். சோ நாங்க எதிர்பார்க்கவே இல்ல கடைசி அந்த பேஷண்ட் கோவிட் பாசிட்டிவ் ஆகுது. சோ பேஷண்ட் வாஸ் பாசிட்டிவ், நாங்க எல்லாமே எக்ஸ்போஸ். சோ 14 டேஸ் வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுல இருந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்றது அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நீங்க வெளியே பார்க்க மாட்டீங்க, அண்ட் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட், யூ அட்டெண்டட் அ பேஷண்ட் அண்ட் யூ எக்ஸ்போஸ்ட். சோ ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டாவது குவாரண்டைன் வந்து என் பர்த்டே டைம், அம்மாவை பார்க்க முடியல, யாரையும் பார்க்க முடியல, வீட்டுக்கு போல. அப்போ தேர்ட் வந்து என்னோட கலீக் பாசிட்டிவ் ஆகுனப்போ அவங்களுக்கு நான் உதவி செய்ய போய் அவங்க பாசிட்டிவ் அப்புறம். சோ அதனால எல்லாரும் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் வீட்டுல குவாரண்டைன்ல இருக்குது. ஆக்சுவலி ஆமா வீட்லயே இருப்பாங்க, சமைக்க எல்லாம் கதவு முன்னுக்கு வச்சுட்டு போயிருவாங்க. ஆமா வீட்டுல நான் சாப்பாட்டு எடுத்துட்டு வர சொன்னா கூட எங்க அம்மா இல்ல யாரும் சிஸ்டர்ஸ் வந்து வெளியே கேட்லயே வச்சுட்டு போயிருவாங்க, நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். ஏன்னால அவங்களோ பாதிக்க கூடாதுல்ல. ஆமா நிச்சயமா நிச்சயமா. அடுத்து வந்து நம்ம டாக்டர் அவர்கள் இருக்காரு, டாக்டர் கணேசன் சண்முகம். ஹெச்கேஎல்ல வந்து இவர் வந்து மருத்துவரா இருக்காரு. ரொம்ப முக்கியமா வந்து இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு யூனிட்ல வந்து பாத்துட்டு இருக்காரு அவரு. சுஜி, இப்ப நீங்க வந்துட்டு அந்த மேனேஜ் பண்றது வந்து எப்படி? ஏன்னா சில பேர் வந்துட்டு தலைவலி காய்ச்சல் அப்படின்னால சீக்கிரமா பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானும் வந்துட்டு கோவிட் டெஸ்ட் வந்து எடுத்தேன், ஏதோ நான் இப்ப எடுத்ததுனால ஒன்றரை மணி நேரத்துல வந்து முடிவு வந்துச்சு. சோ அங்க வந்து எப்படிதான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இவங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம்னா, சோ எமர்ஜென்சில வந்து நம்ம வந்து கோவிட் ஸ்கிரீனிங் அந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்ம வந்து டூ டிவைட் பண்ணிட்டோம். ஒண்ணு வந்து கோவிட் ஸ்கிரீனிங் மாஸ் ஸ்கிரீனிங் இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கிட்ட இருக்கும். அண்ட் தென் த வார்ட்ஸ். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பேஷண்ட் வந்து காய்ச்சல் தலைவலி அது ஒரு வராங்கல்ல, சோ நம்ம என்ன செய்வோம், இனிஷியலி வந்து நம்ம ஒரு பவுடர் போட்டுட்டு அவனுக்கு ரொம்ப இது இல்லைன்னா வி வில் சென்ட் டு த நியரஸ்ட் கிளினிக் சேர்த்து அனுப்பிடுவோம். இஃப் இந்த கிளஸ்டர்ஸ் அது வரை வருதுல, சோ இப்படி ஒரு ஐடென்டிஃபை அவர் கிளஸ்டர்ஸ் இருந்துச்சு, தென் வில் டேக் ஓவர் டு த கோவிட் 19 மாஸ் ஸ்கிரீனிங் ஏரியா இருக்கும். சோ அங்கிருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆல் த ஸ்கிரீனிங் ப்ராசஸ். சோ அந்த அந்த இடத்துல வந்து அது பார்க்கறது ஒரு வார் ஜோன் மாதிரி இருக்கும். ஓகே, என்னன்னா லாட் ஆஃப் பீப்புள்ஸ் இன்வால்வ் தேர், ஏ டு ஜெட் பீப்புள் ஃப்ரம் டாக்டர்ஸ், நோலோங் புகவாய், பிரபாத்தான், ஸ்டாஃப் நர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே அங்கே இருப்பாங்க. அது ஒரு சென்டர்ல வந்து எல்லாமே அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கிருந்து வந்து நம்ம வந்து ஒரு போர்ஷன் போர்ஷன்மா டிவைட் பண்ணிடுவோம். பேஷண்ட் வராங்க, ஒரு கிளஸ்டர் வருது. ஸோ அந்த கிளஸ்டர் வந்து அந்த பர்சன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் நம்ம பியூஐ. ஸோ அங்கே கூட்டிட்டு வந்தோடனே அஃப்கோர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹிஸ்ட்ரி எடுப்போம், கிளினிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துட்டு அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணிச்சு, இஸ் தேர் டைரக்ட் கான்டாக்ட் இல்லைன்னா வந்து நான் டைரக்ட்லி கான்டாக்ட் வரி அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் நம்ம டிசைட் பண்ணுவோம் நம்ம ஸ்வாப் பண்ணுறோமா இல்லைன்னு. ஸோ ஆஃப்டர் இவ் டிசைட் ஸ்வாப் பண்ண போறோம்னா தென் அதனால செகண்ட் ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணுவோம். சென்டருக்கு ஸ்வாப் பண்ணுறது இடத்துல முடிச்சுட்டு தென் த தேர்ட் ஒன் எடுக்கேஷன்லாம் பேஷண்ட் எடுக்கேஷன், தட் மீன்ஸ் அவங்க வந்து வீட்டில் குவாரண்டைன் பண்ண போறாங்க. ஸோ வி நீட் டு எடுக்கேட் தேம், வீட்டில் இப்போ என்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, வீட்டில் வந்து காய்ச்சல் சளி கூடியாச்சு என்ன செய்யணும், வி ப்ரொவைட் ஆல் தி டீட்டெயில்ஸ் டு பேஷண்ட்ஸ்லாம். செகண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்வாப் முடிஞ்சு எக்ஸாமின் பண்ணணும் பேஷண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இஃப் தி இண்டிகேட்டட் ஃபார் அட்மிஷன், இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்படுது, அவங்களோட சிம்டம்ஸ் வந்து மேபி ஹை ஃபீவர், நீட் ஆக்சிஜன் சப்போர்ட், அதெல்லாம் வந்து யூ வில் அட்மிட் ஸ்ட்ரீட் டு த வார்ட். ஸோ அட்மிட் வார்ட் பண்ணுறேன்னா வாட் பீப்புள் வாட் டாக்டர்ஸ் அங்கேயும் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ தே வில் டேக் ஓவர் த ஜாப் அண்ட் தே வில் டூ தட். அந்த கோவிட் டைம்ல வந்து பேஷண்ட் சண்டைலாம் கொடுத்துருக்காங்களா ஹாஸ்பிட்டல்ல வந்து, ஏய் சீக்கிரமா என்ன விண்ணுக்கு விடு, எனக்கு இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு? எஸ் டெஃபினெட்லி அது இருந்திருக்கு. நம்ம என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த எடுகேஷன் அவங்களுக்கு. ஸோ நம்ம எடுத்து சொல்லணும், நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கோவப்படக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் மாசம் சொன்ன வருதான், இப்போ நார்மல் தலைவலி வருவாங்க இல்லைன்னா சம் அடிபட்டிருப்பாங்க, மைனர் இன்ஜுரி வருவாங்க. ஸோ அது வரை வந்து நீங்கள் வந்து கிளினிக் சத்தால் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வர தேவையில்லை. ஸோ அது வரை பேஷண்ட் வந்து கத்துவாங்க, எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது இது வந்து நம்ம ப்ரையோரிட்டைஸ் பண்ணணும்.
ஸோ அதனால நம்ம என்ன செய்வோம், கோப்பம் வருது இருக்கு ஆமா, ஆனா வந்து நம்ம வந்து எடுத்து அவங்ககிட்ட சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், இப்படி இது என்னென்ன செய்யணும், நீங்க வந்து கிளினிக்ஸ் தான் போகலாம், அங்க போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இப்போ இந்த சென்டர் வந்து கோவிட் ஸ்கிரீனிங் இதாக ஆயிடுச்சு, அவங்களுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். போன வருஷம் என்ன ஒரு மார்ச் கிட்ட ஒரு பிப்ரவரி மார்ச்ல ஆரம்பிச்ச விஷயம் நீங்க கண்டிப்பா 2020 ல ஒரு பிளான் வச்சிருப்பீங்க வெளியூர் போகணும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் படிக்கணும் வரோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் ஏதாவது கேன்சல் ஆனிச்சா உங்களுக்கு? ஆக்சுவலி எஸ் சொல்ல போனா 2019 ல பிளான்ஸ் இருந்துச்சு 2020 2021 மூணு இயர்ஸ் ஒரு பிக் பிளான்ஸ் இருந்துச்சு. வெல் எஜுகேஷன்ஸ் ஃபேமிலி எவ்ரிதிங் பட் சீன
வாழ்க்கையில் சொல்லுவாங்களா பிளான் ஏ பிளான் பி இருக்கும்னு அதே மாதிரி தான் சேம் திங் ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் த செகண்ட் பிளான் விச் இஸ் பிளான் பி தான் ஸோ அந்த பிளான் இது பண்ணிட்டு வி ஹேவ் டு யூட்டிலைஸ் ஆன் தேட்ல ஸோ ஆக்சுவலி இஷ்யூ வந்துச்சு இப்போ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பேஷண்ட் கூட இருக்கிறது இப்போ வந்து பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எஸ் இனிஷியலி ஸ்டார்டிங் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு பட் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணுவோம் டெஃபினெட்லி வி கேன் சொல்லுங்க இப்ப வந்து நார்மலா வந்து பாசிட்டிவ் எதாவது அவார்ட் பண்ணுவாங்க இல்லையான்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போகிறப்ப அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளில் 24 hours ஒரு 5-7-8 வந்துடும் அந்த ஒரு 7-8 வந்துட்டு பார்க்க 7-8 இருந்தாலும் அதோட டூரேஷன் நாங்கள் பிபி போட்டுட்டு அவங்கள போய் அந்த கீழே போய் ஒரு ஸ்பெஷல் லைனில் போய் ஏற்றிட்டு இப்போ சுங்காய் போல விட்டுட்டு மேலே கிட்ட விட்டுட்டு வெளியே வந்துட்டு ஆம்புலன்ஸ் நாங்கள் திருப்பி டிகான் பண்ணிட்டு நாங்கள் பிபி இது பண்ணிட்டு திருப்பியும் போயிட்டு சம்டைம் வந்து எங்களுக்கு சாப்பிட டைம் இருக்காது பேக் டு பேக் கேசஸ் இருக்கும் இல்லைன்னா நாங்கள் சர்வசாதாரணமாக ரோட்ல ஓட்டிட்டு போகும்போது என்னடா காடி ஓட்டுறாங்க என்னடா எப்படி பண்றாங்கன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போவோம் பட் உங்க நிலவ அதை விட இன்னும் நீங்க சைரன் போட்டு போனாலும் இடம் விட மாட்டாங்க வழி விட மாட்டாங்க இல்ல இல்ல சைரன் போட்டு போனா வழி விடுவாங்க இவங்க போற வழியில நிறைய பேர் பின்னாடி போவாங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கா இந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வழி விடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இப்ப நம்ம கேஎல் சைடு பார்த்தோம்னா எப்பவுமே வழி விடுற குறைவு இப்ப அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கடை அரேஸ் சொன்னா நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் போறப்ப நம்ம வேகமா போயிட்டு இருப்போம் நானும் ஹார்ன் அடிப்பேன் சைரன் வெயிலிங் மாத்துவேன் அப்பதான் பிரேக் போடுவாங்க இப்படி கூறுவாங்க எங்க போறேன்னே தெரியாம ஒரு பாட்டு போயிட்டு இருப்பாங்க இப்ப வந்து நிறைய பேர் வீட்டுல இருந்துகிட்டே வந்து வெளியில போக முடியல எங்களால வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியல அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க பட் நீங்க வந்து 3 குவாரண்டைனை தாண்டி வந்திருக்கீங்க அண்ட் அந்த தனிமை ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை வேலை முடிஞ்சு வீடு ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு 3 தடவை ஒரு குவாரண்டைன் வேற அங்கேயும் வந்து ஃபேமிலியை பார்க்க முடியல அம்மா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு அம்மாவை கூட பார்க்க முடியாத ஒரு நிலை அந்த ஒரு அந்த ஒரு எப்படி அந்த தனிமையை டீல் பண்ணீங்க நீங்க ஏன்னா கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல முதல் 2-3 கஷ்டமா இருந்தது ஆனா எப்படி கோ த்ரூ பண்ணீங்க அதை ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஓகேயா இருந்துச்சு ஏன்னா ஓ குவாரண்டைன் நம்மளும் குவாரண்டைன் ஏன்னா ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் ஃபிசிக்கலி வாஸ் வெரி மச் எக்ஸாஸ்டட் சரி பரவாயில்ல இந்த பீரியட் நம்ம ரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஓகே தேர்ட் டே ஓகே ஒரு 5th டேலாம் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த சைலன்ஸ் உண்டியா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி டைம்ல வீடியோ கால் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு பேசுவேன் நான் ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னேன் என்னால் முடியலது எனக்கு எதோ மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அதுக்கு வேலைக்கு போயிடலாம் போல இருக்கு வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாமி கும்பிட்றது மெடிடேட்டிங் ஐ ஸ்டார்ட் கலரிங் அப்புறம் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறது அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் கால் பண்ணி செக் பண்ணுவாங்க தட்ஸ் ஹவ் ஐ ஓவர் கம் ஆல் த 3 குவாரண்டைன்ஸ் 3 குவாரண்டைனா அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலி ஆனா துர்கா இப்ப வந்து குவாரண்டைன் இன் பிட்வீன் வந்து செக் பண்ணுவாங்க தானே கால் பண்ணி இல்ல இந்த ஸ்டேட்டஸ் இப்போ லெட்ஸ் சே சிம்டமேட்டிக்கா இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் டேவே ஸ்வாப் பண்ணிடுவாங்க அப்புறம் திரும்பி செகண்ட் ஸ்வாப் பண்ணிட்டு தான் வேலைக்கு போக முடியும் இப்போ என் ஹாஸ்பிட்டல் படி அன்னாட வந்து நான் காலையிலேயே வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க ஸோ எவ்ரிடே நான் போடணும் ஏதாவது சிம்டம் இருக்கா இன்னைக்கு நான் எப்படி ஃபீல் பண்றேன் எல்லாமே நான் போடணும் அண்ட் மை ஹாஸ்பிட்டல் ஹஸ் ப்ரொவைடட் சைக்கோ சோசியல் சப்போர்ட் அஸ் வெல் ஸோ தட் நான் இன்கேஸ் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணா நான் கால் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட பேசலாம் பிரச்சனை இது வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்க்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆமா ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு எத்தனையோ மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல ஸோ எப்படி டிப்ரெஸ்டா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது லாங் அவர்ஸ் சில பேர் பிள்ளைங்க சின்ன சின்ன பேபிலாம் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஸோ தே ப்ரொவைடட் தட் சப்போர்ட் அஸ் வெல்
நீங்க தனியா குவாரண்டைன் பண்ணிருந்தப்ப இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு, யார பார்க்க முடியல என்ன பண்ண முடியல அப்படினு சொல்லிட்டு. ரெண்டு, ஒன்னு வீட்டுல இருக்கேன்ட்டு வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு, மூணு நாளைக்கு ஏன்னா ரொம்ப ரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா ரெஸ்ட் பண்ணோடனே ரொம்ப ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வேலைக்கு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னொன்னு, அங்க ஒண்டியா இருந்ததுக்கு வீட்டுல இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் இத்தனை நாள் அம்மா அப்பா எல்லாம் பாக்கல, வீட்டுக்கு வரல, அதுக்கு இந்த குவாரண்டைன் நான் வீட்டுல பண்ணியிருந்தேன்னா பெட்டரா இருந்திருக்கோம்னு சொல்லி. ஆனா எனக்கு தெரியும், நான் வீட்டுக்கு வந்தேன்னா நான் இன்னும் ஒரு பெரிய ரிஸ்க் வீட்டுக்கு கொண்டு வரேன். அம்மா அப்பா அப்ப பாட்டிலாம் இருந்தாங்க, சோ அந்த ரிஸ்க் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாரும் திடீர்னு நான் பாசிட்டிவா இருந்தேன்னா அப்புறம் எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க சொல்லிட்டு அங்கே இருந்தாச்சு. டாக்டர், உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஏதாவது லீவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா குவாரண்டைன் அப்படின்ற பேர்ல? எஸ், குவாரண்டைன் அது ரொம்ப வாட்டி வந்துட்டு வந்துட்டு போவோம். எஸ், ஆக்சுவலி வந்து வைஃபும் ஒரு ஃப்ரண்ட் லைனர்ஸ் தான். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். தேர்ஸ் எனக்கு கான்டாக்ட் இருந்துச்சு ஒரு கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் கூட. ஸோ எனக்கு ஒரு ஸ்மால் டாட்டர் இருக்காங்க வேற, பட் டேக்கிங் கேர் பை த பேரண்ட்ஸ்லாம். ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம், வி ஹேவ் டு குவாரண்டைன், நானும் வைஃபும் ஹேவ் டு குவாரண்டைன் செப்பரேட் ஹவுஸ். ஸோ இந்த குவாரண்டைன் பண்ணக்குள்ள டோட்டல் வாஸ் 14 டேஸ்லாம். ஸோ வெளியே வர முடியல, ஃபுல்லாக வீட்டுக்குள்ளுக்கு தான். அந்த நாலு சவர் சுத்தி தான் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம். ஸோ மேக்ஸிமம் 1-2 டேஸ் இருந்தோம். ஆஃப்டர் 3 டேஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு வி பாடி ஃபீல் டயர்ட் அண்ட் என்ன செய்யுது எங்களுக்கே தெரியல ஒரு கட்டத்தில். பிளஸ் வி ஆர் மிஸ்ஸிங் அவர் டாக்டர்லாம், ஒரு டெய்லி பார்ப்போம். ஸோ இந்த 3 டேஸ் பார்க்குற முடியலன்னா இட் மேக் நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அந்த டைம்ல. பட் எட் வி ஹேவ் டு ஃபேஸ், நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் வி கம் அவுட் ஃப்ரம் த குவாரண்டைன் டேஸ். தேங்க் காட் அந்த 2 ஸ்வாப் எங்கள் ரெண்டு பேருக்கும் நெகட்டிவாக வந்துச்சு. ஸோ அது முடிஞ்சு வந்துச்சு ஃபியூ குவாரண்டைன்ஸ். பட் அந்த ஃபர்ஸ்ட் அதுலேருந்து வி டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வி ட்ரை டு மேனேஜ் அண்ட் கம் அவுட் ஃப்ரம் தட்ல. இவ்வளோ தாண்டி வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நேரத்தில் சில பேர் அநியாயம் பண்ணிட்டு இன்னமும் வெளியே போயிட்டு எஸ்ஓபி எல்லாம் ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆத்திரம் வர மாட்டாங்க? எஸ் டெஃபினெட்லி. நம்ம இப்போ வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப நானும் பார்த்துருக்கேன், லைக் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணாம அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் நீங்கள் இல்லை நாட் வேரிங் மாஸ்க், நம்மளுக்கு ஒரு கோவம் வரும், வயது வந்து அப்படி எரியும் நம்மளுக்கு. அப்படி நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோமே இந்த கோவிட்டை இது பண்ணுறதுக்கு, ஆனால் வந்து ஏன் அவங்க இப்படி செய்கிறாங்க, நம்ம போய் அடிக்க சம்டைம்ஸ் நான் போவேன், நான் போய் சொல்லுவேன் ப்ளீஸ் வே மாஸ்க் சொல்லுவேன், நீங்கள் போய் மாஸ்க் வேர் பண்ணுங்க, we have to follow the SOP adalam. But some people paathute they will wear, some people nammal paathu morichittu povanga. So namba vela namba paakrom, but public of course they have to do their work. The vaccine indicator is a secondary reason solva, because the first is SOP, the first vaccine for us is SOP. Namma and the correct follow pannuma definitely and the infection varad and the rate number reduce pannumudiyum. Adutha na vandu moonu perukitte ore kelvi dhaan kekka poren. Okay doctor, modha unga kitta irundhe varana, எந்த ஒரு கட்டத்துல நம்பிக்கை கைவிட்டீங்க, அட போங்கய்யா எதுவும் நடக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சா, ஏதாவது நினைச்சீங்களா நீங்க? ஸ்லைட்லி இருந்துச்சு, நான் இதுல ஒத்துக்கிறேன். ஸோ ஆனா என்னன்னா நம்மளோட ஒர்க்கிங் மீட்ஸ், ஒர்க்கிங் கிளிக்ஸ், நாங்களும் டிஸ்கஷன் செய்வோம் வைல் ஒர்க்கிங் டிஸ்கஷன்ஸ். ஸோ அப்டேட்ஸ் கிடைக்கும் ஃப்ரம் த WHO, என்னென்ன அப்டேட்ஸ் பண்றாங்க, வி நீட் டு கீப் அப்டேட்ஸ். ஸோ அங்கிருந்து அஃப்கோர்ஸ் ஒரு க்ரீன் லைட் வந்துகிட்டே இருக்கும், இந்த SOPs என்னென்ன செய்யுது, இந்த வேக்சினேஷன் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு, கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அது பார்க்க 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 நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் பில்டப் பண்ணும். ஸோ அது பில்டப் பண்ண டெஃபினெட்லி நம்ம கை விட போறது இல்லை, நம்ம வி கோயிங் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட். ஸோ அது வரை ஆல்வேஸ் சொல்லுவாங்களா, தேர் இஸ் அ லைட் எண்ட் ஆஃப் த டன்னல். ஸோ அதே வரி சூன் எவ்ரிதிங் கோஸ் வெல் ஃபார் அஸ், டெஃபினெட்லி நம்ம ஃபைட் பண்ண முடியும், இட்ஸ் அ ஸ்மால் திங் அண்ட் வி கேன் டெஃபினெட்லி ஃபைட் ஃபார் இட். துர்கா சொல்லுங்க, அதே கேள்விதான் உங்களுக்கு, விடாத ஒரு கட்டத்துல அட போங்கய்யா முடியல இருக்கு, ஃபீல் பண்ணிருக்கு நிறைய வாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கும் போது இல்ல சில நேரத்துல பேஷண்டோட நெக்லிஜென்ஸ்னால நம்மள்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க, தெரியாம வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க, கடைசியா பார்த்தா வேற ஒரு கதை நிறையவே நடந்திருக்கு. இப்போ என்னோட கலீக்ஸ் எமர்ஜென்சில அந்த மாரி நிறைய பேர் குவாரண்டைன்ல இருந்திருக்காங்க, பேஷண்ட் வரும்போது ஒரு விஷயம் சொல்றது, அப்புறம் என் டாக்டர்ஸ் இன்னும் கேள்வி கேட்க 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 அப்புறம் அங்க ஒரு கதை சொல்றது. அப்போ அவ்வளவு நேரம் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு டீம் எல்லாமே குவாரண்டைனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிரும். ஸோ நிறைய வாட்டி யோசிப்பேன், என்னடா இது, நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம், எல்லாருமே இவ்வளவு வேலை டே அண்ட் நைட் செஞ்சுட்டு இருக்காங்க, வெளியே ஆளுங்களா கிரௌடா பார்க்கும் போது இந்த பிகேபி டைம்ல காடி ஐவியில் நிறைய பார்க்கும் போது கோபமா இருக்கு, இப்படி வேலை செய்யும் போது என்னடா இது அப்படின்ட்டு. ஆனா என்ன ஆஃப் த டே யாராச்சும் முன்னுக்கு இருந்து வேலை செஞ்சாகணும், திஸ் இஸ் த கரியர் தட் ஐ சூஸ், ஐ லவ் வாட் ஐ எம் டூயிங். எஸ், ஸோ அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி தான், கலீக் சப்போர்ட் இஸ் த என்னோட டீம் இல்லைன்னா அது ஐ திங்க் வி கேனாட் ஒர்க் எஸ் அன் இண்டிவிஜுவல், இல்லை டீம் ஒர்க்னால மட்டும் தான் நினைக்கிறேன் இவ்வளவு நாள் எல்லாருமே சஸ்டெயின் பண்ணி வந்திருக்கோம். எனக்காவது அழுது இருக்கீங்களா? அழுந்திருக்கேன் நிறைய வாட்டி, உடம்பு வலியோட வந்து படுக்கும் போது ஃபீல் பண்ணுவோம், யோ ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம்,
அவ்வளோ குடைச்சலா இருக்கும், தலை வலிக்கும், கை கால்லாம் வலிக்கும், ஐயோ அப்போ ஒரு மாதிரியா கவலையா இருக்கும், ஏன்டா இப்படி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா காலையில எந்திரிச்சு திரும்பி வேலைக்கு போகும்போது ஹாப்பியா தான் போவேன். கடைசியில பார்த்தா அவங்க வந்து ரெஸ்பிரேட்டரி அசோசியேட் டிசீஸா இருக்கும். சோ அதனால நாங்க பிபி போடல, அந்த அந்த நாள் போடலன்னா நாங்களும் குவாரண்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் நார்மலா எங்களோட சூப்பி பிரகாரம் நாங்க பிபி போட்டு தான் ஆகணும். சம்டைம் வந்து நாங்க வீட்டுல போயிருக்கோம், அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறப்ப லிஃப்ட் இருக்காது. அந்த பிபியை போட்டு அஞ்சாவது மாதிரி அவங்க பேஷண்ட் இறக்கணும் படிக்கட்டுல, அந்த இதை போட்டுக்கிட்டு அது ஒரு அந்த ரிஸ்க். அந்த அதை போட்டுக்கிட்டு இறக்குறப்ப அந்த ஆம்புலன்ஸ் ஏறப்ப எப்படி ஓட்டுறது கூட அந்த ஒரு எனர்ஜி எல்லாம் போயிடும். நாங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, அந்த எனர்ஜி எல்லாம் போறப்போ நிறைய கிவ் அப் பண்ணுவோம். பட் வேற ஃப்ரண்ட் லைன பாக்குறப்ப என் கிளிக்ஸ் என் டீம்மேட்ஸ் என் மேனேஜர் என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஒரு என்கரேஜ் வந்தா வந்து ஸ்டில் ஹோல்டிங் மீ அப். நார்மலா என்ன பிரச்சனை லாங்குவேஜ் பேரியர் பேஷன் சொல்றப்ப அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஒன்னும் புரியாது, அப்படி பொய் நிறைய பொய் சொல்லுவாங்க. நிறைய உமா சொல்றவங்க இருக்காங்க, அவங்களே வாலண்டியர் சொல்லிடுவாங்க, என்கிட்ட கோவிட் பாசிட்டிவ் கான்டாக்ட் இருந்துச்சு சிம்டம் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் சொல்லி ஆகணும், பிகாஸ் ஐசோலேஷன் பண்ணி ஆகணும், நம்ம போய் சாதாரண எமர்ஜென்சி போய் சேர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க தப்பா சொல்லி போய் ஹாஸ்பிட்டல் நாங்க சொல்ல போய் எங்களுக்கு நாங்களும் ஏசு வாங்கிட்டு இங்கேயும் ஏசு வாங்கிட்டு அது ஒரு ரூட்டீனாவே போச்சு. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் அது பழகிருச்சு. மிஸ்டர் ஜேக்கப், அதுக்கப்புறம் மிஸ் துர்காவதி, அதுக்கப்புறம் டாக்டர் கணேசன், இவ்வளவு நேரம் எங்க கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் அனுபவங்களை வந்து இவ்வளவு நேரம் எங்க கிட்ட ரொம்ப பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ஏன்னா நன்றி அப்படின்னு நாங்க ஒரு வார்த்தையில சொல்லிடலாம், ஆனா நீங்க பண்ற சேவையை வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. பட் இருந்தாலும் சொல்றது எங்களுடைய கடமை. தொடர்ந்து நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த சேவைக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. Thank you so much. Hello, Brad. தெரியும் நீங்க சொன்ன மாதிரி நல்ல காலம் கூடிய சீக்கிரம் வரும், நம்புவோம், நம்பிக்கையோட இருப்போம். ரொம்ப நன்றி.